ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. வணக்கம், நான் சார் பொருளாதார ஆலோசகர். ஸோ COVID-19 இம்பேக்ட், அதற்கு அரசாங்கம் அறிவித்த இக்கனாமிக் ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ், அது மூலிமா வந்து எப்படி வர்த்தகர்கள் பயன்படுறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மூன்றாவது நாள் அதாவது டாபிக் நம்ம ரெண்டு நம்ம பேசுவோம். அதாவது என்ன அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்துருக்குன்று, அது வந்து ரெண்டாவது டாபிக் என்னை பற்றி பேச போகிறோம்னா ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட். அதாவது அரசாங்கம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் நகரம் மூலிமா வந்து இந்த COVID-19 மூலிமா பாதித்த எல்லா பிஸ்னஸ்க்கும் வந்து குறைந்த வரி வட்டி மூலமாக நமக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 3.75% தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து இந்த பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், எஸ்எம்இஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து மேக்ஸிமம் 1 மில்லியன் சொல்லி இந்த 1 மில்லியன் கடன் உதவி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த 1 மில்லியன் கடன் உதவி 5.5 வருஷத்தில் கட்டுற மாதிரி இருக்கணும் எல்லா இண்டஸ்ட்ரியும், எக்ஸப்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் 7 வருஷம் கடன் திரும்பி கட்டுற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து 1 மில்லியன் 7 வருஷம் அல்லது 5.5 வருஷம் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் வந்து 3.75. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஃபண்டை கொடுக்குற மூலிமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யார் யார் லாஸ் பண்ணி அல்லது வந்து உங்களுக்கு வந்து இந்த COVID-19 மூலிமா வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ரொம்ப பாதிச்சுருக்கலாம், அல்லது வந்து உங்கள் செலவினங்கள் வந்து கூட இருக்கலாம், இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு 6 மாதம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு, இல்லை 6 லிருந்து 1 வருஷத்துக்குள்ள சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த கடன் உதவி ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த கடன் உதவி எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் எப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுடைய கடந்த 2 வருஷம் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட கணக்கு சமர்ப்பிச்சிருக்கீங்க, அதாவது SSM அல்லது இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அந்த கணக்கிலிருந்து 20% உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஸ்யூம் வந்து இப்போ நீங்கள் வந்து கணக்கு சமைக்க செஞ்சப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டேர்ன் ஓவர் வந்து கடந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 மில்லியன் சொன்னப்போ உங்களுக்கு வந்து 20% அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வழி, அப்போ உங்களுக்கு 4 லட்சம் வழி கடனுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு லோன் அந்த கடன் உதவி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட வந்து ஒரே குரூப் கம்பெனி இருக்கலாம், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டூரிசம் இண்டஸ்ட்ரி டூர் கைடுக்கு ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, பஸ் பஸ்ஸியான ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து அந்த பஸ்ஸை வாங்கி விடுறதுக்கு ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 3 கம்பெனி தனித்தனியாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு குரூப் தான் அப்ளை பண்ண கிடையாது, தனித்தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி என்ன டேர்ன் பண்ணியிருக்கோ அதுலேருந்து 20% மேக்ஸிமம் வந்து 20% உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அப்போ உங்களோட வட்டி வந்து 3.75% தான் வட்டி கிடைக்கும். அப்போ இது வந்து ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட் சொல்கிறாங்க. அதாவது தற்காலிகத்துக்கு அடுத்த 1 வருஷம் நீங்கள் வந்து எப்படி உங்கள் பிஸ்னஸை சமாளிக்க போகிறீங்க, அதை சமாளிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட் தான் இது. இதை வச்சு இந்த நெக்ஸ்ட் 1 இயர் நீங்கள் சமாளிச்சுட்டு அதன் பிற்பாடு வந்து நீங்கள் வந்து இந்த லோனை கட்டலாம். இப்போ அதுக்காக வந்து லோன் 1 வருஷம் கழிச்சு கட்டுறதுங்கள இந்த ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறப்ப வந்து இன்னொரு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பேங்க் சொல்லி நெக்ஸ்ட் 6 மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல் அதை வந்து பின்னாடி தள்ளி போட்டு, அப்போ எஸ்யூம் நீங்கள் வந்து இந்த மாதம் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 4ஆம் மாதம் கடைசியில் வந்து அந்த லோன் கிடச்சிச்சுன்னா 5ஆம் மாதம் நார்மலி இன்ஸ்டால்மெண்ட் ஆரம்பிக்கணும். இவங்க என்ன சொல்கிறோம், 5, 6, 7, 8, 9, 10 10ஆம் மாதம் மட்டும் வந்து நீங்கள் லோன் கட்ட வேண்டியது அவசியம் இல்லை, 11ஆம் மாதத்துலேருந்து தான் நீங்கள் லோன் கட்ட போகிறீங்க. அதாவது நீங்கள் 5.5 வருஷம் கட்ட போகிறீங்களா இல்லை 7.5 வருஷம் கட்ட போகிறீங்களா நீங்கள் செய்யும் இண்டஸ்ட்ரியை பொறுத்துருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று குறைவு, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம், இந்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து இது வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கும். அப்போ அந்த நிவாரணத்தை பாவச்சிக்கிட்டோம்னா நம்ம எல்லோரும் வந்து பிஸ்னஸ் வந்து தற்காலித்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்பு நம்ம சொன்னது போல் வந்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து 20 வருஷம் 30 வருஷம் அந்த பிஸ்னஸை காப்பாற்றி வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஷார்ட் டைம் பீரியடில் வந்து நம்ம இவ்வளோ ஒரு பாதிப்பு வந்ததுனால வந்து நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு கட்ட சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையை வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து திவாலாகிறதுக்கும் நம்ம திவாலாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அரசாங்கம் கொடுத்த ஒரு வழி தான் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கட்டாயமாக பயன்படுத்திக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் மேன் செய்கிறவங்க வந்து
நீங்கள் வந்து இந்த பேங்க் மூலமா அப்ளை பண்ணும். இதில் மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும்னா, இதில் ஒரே கண்டிஷன் வந்து உங்களுக்கு இந்த COVID-19 அல்ல கொரோனா வைரஸ் மூலமா வந்து உங்கள் வியாபாரத்துக்கு பாதிப்பு வந்திருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்கும். எகெயின், இல்லை டைரக்ட் இருக்குது, இன்டைரக்ட் இருக்குது. டைரெக்டாக இன்வால்வ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்டைரக்டாக இன்வால்வ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ இன்டைரக்டாக இன்வால்வ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும், எங்கள் பிஸ்னஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஆதாரங்களை நீங்கள் தான் பேங்கில் கொடுக்கணும். மறுபடியும் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிள், 2 வருஷம் ரிப்போர்ட் கேட்பாங்க, அப்புறம் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கணும். தென் நீங்கள் வந்து உங்கள் ரீசன் ஏன் வந்து இந்த லோன் உங்களுக்கு தேவைப்படுது, அப்புறம் அந்த கொரோனா வைரஸ் வந்து இம்பேக்ட் பண்ணது நீங்கள் எழுதி கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதை வந்து ஏறக்குறைய 3 வாரத்தில் வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை வந்து பெரும்பாலும் வந்து எங்கே ப்ராப்ளம் வரும்னா அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது, அவங்களுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டேட்டில் வந்து நிறைய எல்லா ஸ்டேட்டில் ஒரு சேம்பர் இருக்குது, இந்தியன் சேம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள நாடலாம், அவங்கள நாடுனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட, அதன் மூலயமா நீங்கள் போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எதுவும் விலங்களை எப்படி செய்ய புரியலன்னு சொன்னால் தயவுசெய்து எங்களை கூப்பிடுங்க. எங்கள் ஆஃபீஸ் நம்பர் இந்த காணொலியில் இருக்குது, நீங்கள் கூப்பிடுங்க. நாங்கள் நம்ம ஸ்டாஃப் ஸ்பெஷலாக இதுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க வந்து உங்களுக்கு முறையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம நெக்ஸ்ட் 1 இயர் வந்து சமாளித்து மீண்டும் வியாபாரத்தில் சிறப்பாக முன் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம். விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.